Ex-3.6 sum to product identities. We already have product to sum identities. So, what do we derive? Sin A cos B is equal to half into sin A plus B plus sin A minus B. That is the cos A sin B is equal to half into sin A plus B minus sin A minus B. This is the equation number 6. This is the second derivative. That is the third derivative. Cos A cos B is equal to half into cos A plus B plus cos A minus B. So last up path identity mattum namakku A minus B first la varum adha nyabaga vechukonom. Sin A sin B, sin A sin B appadina half cos A minus B minus cos A plus B. இது 8th. நம்ம இந்த 4 வந்து டெரிவ் பண்ணோம். இந்த 4 ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இப்ப 4 ஐடென்டிஸ் அகைன் டெரிவ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? A + B. நம்ம ஆல்ரெடி A + B A - B பாத்துட்டோம். A + Bன்றத நான் C னு எடுத்துக்கறேன். A - B னா D னு எடுத்துக்க போறேன். சோ அப்ப எனக்கு இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணா அப்படினா B B கேன்சல் ஆயிட்டு 2A = C + D கிடைக்கும். 2A = C + D. எனக்கு A மட்டும் வேணும் அப்படின்னா A equal to C plus D by 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப A ஓட வேல்யூ எனக்கு வேணும்னா C plus D by 2. அதே மாதிரி ரெண்டு இதையும் நான் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு A கேன்சல் ஆயிடும். சப்ராக்ட் பண்ணும்போது இந்த மைனஸ் பி வந்து பிளஸ் பியா மாறி இருக்கும். மைனஸ் பண்ணும்போது அப்ப 2B is equal to C minus D. நம்ம இதை சப்ராக்ட் பண்றோம். அப்ப 2B is equal to C minus D கிடைக்கும். எனக்கு B மட்டும் வேணும். அப்போ B is equal to C minus D by 2. ஸோ இப்போ இந்த 4 உங்களுக்கு தெரியணும். A plus B னா C, A minus B னா D. அதுவே Aனா என்னன்னா C plus D by 2, B னா C minus D by 2. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? சைன் ஏ காஸ் பி ஹாஃப் சைன் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஏ மைனஸ் பி. இந்த ஏ பிளஸ் பிக்கு பதிலாக சி எடுத்தோம் இல்லையா, அந்த சீன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இந்த 5 நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அதை எடுத்து நான் இப்போ எழுதிக்க போகிறேன். 2 சைன் ஏ காஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ அதை நான் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கேன். அவ்வளோதான், லெஃப்ட் ரைட்டில் மாற்றிருக்கேன். சைன் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் பி. ஏன்னா இப்போ வந்து நம்ம சம் வேணும் ஐடென்டிக்கு, அதனால நான் வந்து அதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஏ பிளஸ் பினா நான் என்ன எடுத்திருக்கேன்? சீன் எடுத்திருக்கேன். ஏ மைனஸ் பி அப்படின்னா நான் டீன் எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே என்ன வரும்னா சைன் சி பிளஸ் சைன் டி. ஓகேவா? ஸோ சைன் சி பிளஸ் சைன் டி அப்படின்ற ஃபார்முலா எனக்கு ஐடென்டி என்ன அப்படின்னா 2 sin c plus d by 2 c minus d by 2. ஸோ இதுதான் சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ராடக்ட்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ க்வெஸ்சன் நம்ம என்ன பார்க்குறோம்? சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ். ஸோ அப்போது சைன் சி பிளஸ் சைன் டி, சைன் சி பிளஸ் சைன் டி இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஏ. நம்ம என்னன்னு சொன்னோம்? சி பிளஸ் டி பை 2. அதேமாதிரி பி வந்து சி மைனஸ் டி பை 2. இந்த 4 நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருந்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்குற ஐடென்டிட்டி என்னன்னா சைன் சி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு சாரி சைன் சி பிளஸ் சைன் டி இஸ் ஈக்குவல் டு 2 சைன் சி பிளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இந்த செகண்ட் ஒன்று டெரைவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 காஸ் ஏ காஸ் பினா சைன் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ அதுதான் சைன் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி அப்படின்னா 2 காஸ் ஏ காஸ் பி. ஓகேவா? இப்போ ஏ பிளஸ் பிக்கு பதிலாக சி போட்டுக்கோங்க, ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டி போட்டுக்கோங்க. அப்போ சைன் சி மைனஸ் சைன் டி இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஏ வந்து சி பிளஸ் டி பை 2, 2 காஸ் சி பிளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2. ஸோ சைன் சி மைனஸ் சைன் டி, ரெண்டு சைன் வந்திருக்கு, நடுவில் சம்மா டிஃப்ரென்ஸான்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் சிம்பிள்னா சம்முன்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் வந்தால் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். அப்போ சைன் சி மைனஸ் சைன் டி வந்துச்சு அப்படின்னா 2 காஸ் சி பிளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம தேர்ட் ஐடென்டிட்டி டெரிவ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா காஸ் ஏ பிளஸ் பி என்ற ஐடென்டிட்டியும் காஸ் ஏ மைனஸ் பி என்ற ஐடென்டிட்டியும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 2 காஸ் ஏ காஸ் பி கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஏ பிளஸ் பிக்கு சின்னு எடுத்துக்கிறோம், ஏ மைனஸ் பியை வந்து டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ காஸ் சி
plus cos d is equal to 2 cos c plus d by 2. Yeah, c plus d by 2? Inga a. So, a namakka c plus d by 2 nu theriyum. B na c minus d by 2 nu theriyum. Appa cos c plus cos d is equal to 2 cos c plus d by 2 cos c minus d by 2. So, idu nama third a kandupidichirukra sum la irundhu product change pandra identity. Next fourth paakalam. So already nama last enna paathirundhom cos a minus b minus cos a plus b. So first a minus b varum, okay va, nama last ah paathom liya cos a minus b minus cos a plus b appadina 2 sin a sin b nu paathom. So adhu dhaan inga ezhudirken cos a minus b minus cos a plus b is equal to 2 sin a sin b. Namakku a minus b na enna nu theriyum, d எல்லாத்துலேயுமே சி ஃபர்ஸ்ட்ல வரும், ஆனால் இங்கே மட்டும் டி வரும். ஏன்னா ஏ மைனஸ் பி வந்து இதில் மட்டும்தான் வருது ஃபஸ்ட்டு, அதனால் ஃபஸ்ட்டு டி வருது. அதே மாதிரி காஸ் ஏ பிளஸ் பினா சின்னு தெரியும், அதாவது ஏபினா சின்னு நமக்கு தெரியும். இப்போ காஸ் டி மைனஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2 சைன் சி பிளஸ் டி பை 2 சி மைனஸ் டி பை 2. நம்ம எல்லாமே பார்த்தது சி பிளஸ் வருது. ஸோ இதே நம்ம சி பிளஸாக சேஞ்ச் சி ஃபஸ்ட்டு டேமாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு இது மைனஸ் வந்து, இப்போ நான் இதுலேருந்து மைனஸ் எடுத்துட்டேன்னா காஸ் சி மைனஸ் காஸ் டின்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு இந்த பக்கம் நமக்கு ரைட்டில் என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும், ஓகேவா. அப்போ 2 சைன் சி பிளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற ஐடென்டி சம்லேருந்து ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இதனோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள், ஐடென்டி காஸ் சி மைனஸ் காஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2 சைன் சி பிளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2.